ட்ரிங்கிங் இஸ் இன்ஜூரியஸ் டு ஹெல்த், மது அருந்துதல் உடல் நலத்திற்கு கேடு. நடமாடும் குற்ற கேள்விப்பட்டிருப்பீங்க, நடமாடும் பிளக்கா கேள்விப்பட்டிருப்பீங்க, ஏன் நடமாடும் கோட்டு கூட கேள்விப்பட்டிருப்பீங்க, நடமாடும் பார் கேள்விப்பட்டிருக்கீங்களா? அதை பற்றி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். பார்த்தீங்களா, இதுக்கு பேர் தான் வந்து பியர் பைக். பியர் பைக்குங்கிறத ஆஸ்திரேலியா ஹேண்டில் பார்னு சொல்கிறாங்க. அது என்ன அப்படின்னா, நம்மளால் பியர் குடிச்சுட்டு சைக்கிள் பண்ணிகிட்டே ஊரை சுற்றி பார்க்க முடியும். அதுக்கு பேர் தான் பியர் பைக். இப்போ நம்ம எல்லாருமே கொடைக்கானல் போயிருப்போம். கொடைக்கானல் போனாலே நம்ம என்ன பண்ணுவோம், அந்த லேக்கை சுற்றி சைக்கிள் பண்ணிட்டு போவோம். அதில் வந்து ரெண்டு பேர் இல்லை ஒரு ஆள் அப்படி தான் நம்ம பார்த்துருப்போம். மேக்ஸிமம் பத்து பேர் ஒன்றா சேர்ந்து சைக்கிள் பண்ணி பார்த்துருக்கீங்களா? அந்த கான்செப்ட் தான் இந்த பியர் பைக். இப்போ புதுசாக ஒரு ஊருக்கு போகிறோம், ஊருக்கு போனால் எப்படி சுற்றி பார்ப்போம், நடந்து போவோம், பஸ்ஸில் போவோம், இல்லாட்டி ஒரு குரூப் டூர் ஆர்கனைஸ் பண்ணி ஒரு டூர் ஏஜென்ட் வந்து நம்ம சுற்றி காப்பாங்கல்ல. ஸோ அதே கான்செப்ட் தான் இங்கேயும். இந்த ஊரை சுற்றி பார்க்குறோம். எப்படி சுற்றி பார்க்குறோன்னா, எல்லாருமே சேர்ந்து குரூப்பாக சைக்கிளில் ஏறி இந்த பைக்கில், இந்த பைக்குன்னு சொல்லுவாங்க ஆஸ்திரேலியாவில், ஸோ அதில் ஏறி நம்ம அப்படியே பெடல் பண்ணி அப்படியே ஊரை சுற்றி பார்க்குறோம். அதோடு சேர்ந்து நம்மளோட ஃபேவரட் ட்ரிங்கையும் வாங்கி வச்சுக்கிறோம். வாங்கி வச்சுட்டு ட்ரிங்க் பண்ணிவிட்டு அப்படியே ஊரை சுற்றி பார்த்துட்டு ஃப்ரெண்ட்ஸோடு சேர்ந்து ரிலாக்ஸ் பண்ணுறோம். அதுதான் இந்த ஆக்டிவிட்டி. இந்த டூரோட மொத்த டியூரேஷன் பார்த்தீங்கன்னா 2-2.5 மணி நேரம் வரைக்கும். பொதுவாக என்ன பண்ணுவோம்னா, அந்த ஸ்டோர் எங்கே ஆரம்பிக்குதோ அவங்களோட பேஸ் பாயிண்ட் இருக்குல்ல, ஸோ அங்கே போய் எல்லாம் அசம்பிள் ஆகிடுவோம். ஸோ அங்கேருந்து நம்ம வந்து அந்த பெடல் பண்ண ஆரம்பிப்போம். ஸோ அப்படியே ஊரை சுற்றி வருவோம். ஊரை சுற்றி வந்துக்கிட்டே இருக்கிறப்ப ஃபஸ்ட்டு ஒரு ஸ்டாப் பாயிண்ட் இருக்கும். ஃபஸ்ட்டு ஸ்டாப் மொத்தம் 2 ஸ்டாப் இல்லை 3 ஸ்டாப் இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டாப்புங்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு பார். அந்த பாரில் போயிட்டு நம்ம ஏதாவது ட்ரிங்க் வாங்கலாம், இல்லாட்டி ஏதாவது சாப்பிட்லாம். ஸோ அந்த மாதிரி பண்ணலாம். ஸோ இதே மாதிரி திருப்பி ஊரை சுற்றி பார்க்க கண்டினியூ பண்ணுவோம். திருப்பி ஒரு இடத்துல நிப்பாட்டுவோம், திருப்பி ஊரை சுற்றி பார்ப்போம். ஸோ இந்த மாதிரி ஒரு 2-3 ஸ்டாப் பண்ணிவிட்டு ஊரை சுற்றி பார்த்துட்டு திருப்பி ஸ்டார்டிங் பாயிண்ட்டுக்கே வந்து நின்றுவோம். ஸோ இதுதான் இந்த மொத்த டூரும். It will shake the bike a bit, so just be mindful of your belongings and your drinks as we go back in. இப்போ உங்கள் மைண்டில் ஒரு க்வெஸ்சன் வரலாம், எனக்கு ட்ரிங்கிங் ஹேபிட் இல்லை ஓகேவா, ஆனால் இந்த ஆக்டிவிட்டி ரொம்ப ஃபன்னாக இருக்குது, ரொம்ப வித்தியாசமாகவும் இருக்குது. ஸோ இப்போ நான் வந்து இதை பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக முடியும். ஏன்னா இது வந்து ஒரு பார் செட்டப்பாக இருந்தாலும் இவங்களே வந்து ஃபுட் வர்ஸும் ஆர்கனைஸ் பண்ணுறாங்க. இப்போ எப்படி நீங்கள் ட்ரிங்க் வாங்கிட்டு அப்படியே ஊரை சுற்றி பார்க்குறீங்களோ, அதுக்கு பதிலாக இவங்களே என்ன பண்ணுவாங்கன்னா, பாரில் நிப்பாட்டுறதுக்கு பதிலாக நிறைய ஃபுட் ஸ்டாப்ஸ், ஸ்ட்ரீட் ஃபுட்ஸ், அப்புறம் வந்து ஃபிங்கர் ஃபுட்ஸ் கிடைக்கிற இடங்கள், இந்த லோக்கல் குயிசின்ஸ் எங்கெங்கே இருக்குது, ஸோ இந்த மாதிரி இடங்கள் எல்லாம் நிப்பாட்டுவாங்க. ஸோ ஸ்டாப் 1 பார்த்தீங்கன்னா ஒரு ரெஸ்டாரண்ட் இருக்கும், ஸ்டாப் 2 பார்த்தீங்கன்னா ஒரு ஃபுட் ட்ரக் இருக்கும். ஸோ இந்த மாதிரி வந்து ஃபுட் சம்மந்தப்பட்ட இடத்துல நிப்பாட்டுவாங்க. ஸோ ஒரு இடத்துலேருந்து ஆரம்பிப்போம், ஊரை சுற்றி பார்ப்போம், ஒரு இடத்துல சாப்பிடுவோம், திருப்பி ஊரை சுற்றி பார்ப்போம். ஸோ இதே மாதிரி வந்து அந்த ஸ்டார்டிங் பாயிண்ட்டுக்கே முடிஞ்சிடும். ஸோ இதுக்கு பேர் ஃபுட் டூர். ஸோ இவங்க வந்து இதையும் ஆர்கனைஸ் பண்ணுறாங்க. ஸோ ஊரை சுற்றி பார்த்துட்டு சாப்பிட்டுட்டு திருப்பி நம்ம வந்து அந்த இடத்துக்கே வந்துடலாம். ஓகே, உங்களுக்கு வந்து இன்னொரு கேள்வியும் வரலாம். இப்போ வந்து இந்த டூர் 2 ஹவர்ஸ்ன்னு சொல்கிறீங்களே, 2 ஹவர்ஸும் நான் பெடல் பண்ணிகிட்டே இருக்க முடியாது, எனக்கு டயர்டாச்சுன்னா என்ன பண்ணுறது அப்படின்னு ஒரு க்வெஸ்சன் இருந்துச்சுன்னா, ஸோ அந்த மாதிரி டைமில் வந்து என்ன பண்ணலாம்னா, இந்த இந்த ஹேண்டில் பார் இருக்குது பார்த்தீங்களா, அதோட பின்னாடி வந்து ஒரு சீட் மாதிரி இருக்கும். அந்த சீட்டில் வந்து பெடல் பண்ண தேவையில்ல, உங்களுக்கு டயர்டாக இருந்துச்சுன்னா அந்த சீட்டில் போய் உட்காந்துக்கலாம், அப்படியே வேடிக்கை பார்த்துட்டே வரலாம். பட் மற்றவங்க வந்து பெடல் பண்ணிட்டே இருப்பாங்க, அந்த வெஹிக்கிள் மூவ் ஆகிட்டே இருக்கும். ஸோ இன்னொரு ஸ்டாப் வந்தோடனே நீங்கள் வந்து மாற்றிக்கலாம். ஸோ இது வந்து ஒரு ஃப்ளெக்சிபிளான ஒரு அரேஞ்ச்மெண்ட் தான், உங்களுக்கு நல்லாவும் இருக்கும். இந்த வீடியோவை நான் பண்ணதுக்கான முக்கியமான காரணம் என்னென்னா, இது ரொம்பவே யூனிக்கான எக்ஸ்பீரியன்ஸ். ஆஸ்திரேலியாவில் இருக்கிற சவுத் ஆஸ்திரேலியா அப்படிங்கிற ஸ்டேட்டில் அடிலேட் அப்படிங்கிற ஊரில் மட்டும்தான் இருக்குது. ஒரு ஆளுக்கான காஸ்ட்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து 2500 ருபீஸ் ஆகும். இது இன்க்ளூசிவ் ஆஃப் 3 ஸ்டாண்டர்ட் ட்ரிங்க்ஸ். ஃபுட் டூர்ஸில் பார்த்தீங்கன்னா ஒரு ஆளுக்கு வந்து 3500 ரூபா ஆகும். இதே மாதிரி இன்னும் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான யூனிக்கான வீடியோஸோட உங்களை சீக்கிரம் சந்திக்கிறேன். உங்களுக்கு ஏதாவது க்வெஸ்சன்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட்ஸில் போடுங்க, எவ்வளோ சீக்கிரம் ஆன்சர் பண்ண முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் ஆன்சர் பண்ணுறோம். இது கிராஸ் த கண்ட்ரீஸ். நான் அவங்க மனோஜ் சைனிங் ஆஃப்.